ஹலோ மை டியர் கிரிக்ஸி வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, கெயில் ஜாமிசன் வந்து ரூல்ட் அவுட் ஆயிருவாரு ஐபிஎல் 2023ல இருந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு பேக் சர்ஜரி இருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட உள்ள வர்றதுக்கே வந்து ஒரு 4-5 மாசம் ஆகும் கிரிக்கெட் ஃபீல்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதனால ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா அவர் ரூல்ட் அவுட் ஆயிருவாரு. டெஃபினெட்லி இப்ப சிஎஸ்கே வந்து அவருக்கு பதில ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அறிவிப்பாங்களா, இல்ல வந்து அவர் வர்ற வரைக்கும் அவரே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சா, டெஃபினெட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை தான் அறிவிப்பாங்க. அது ஐபிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்ஷனுக்கு அப்ளை பண்ண பிளேயரா தான் அது இருக்க முடியும். சோ அந்த ரகத்துல வந்து எனக்கு வந்து ஒரு பிளேயர் மேல பயங்கரமான ஒரு நம்பிக்கை. அண்ட் இவர் வந்து யாருன்னா செமையா இருக்கும்பா அப்படின்னு தோன்றது யாரு அப்படின்னா தசுன் ஷனகா. எஸ், ஸ்ரீலங்காவை சேர்ந்த தசுன் ஷனகா. அவர் தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா கேப்டனும் கூட. ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருந்துகிட்டு இருக்க ஒரு பிளேயர், ரொம்ப பயங்கரமா விளையாண்டுகிட்டு இருக்க ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். இவர் ஏன்பா ஐபிஎல் ஆக்ஷன்ல யாருமே எடுக்கல, இவர் எப்படிப்பா வந்து சேல் ஆகாம போனாரு, இவர் எப்படி அன்சோல்ட் ஆனாரு அப்படிங்கிற அந்த கேள்வி இப்ப வரைக்குமே எல்லார் மனசுலயுமே ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்தியன் பிச்சர்ஸ்ல ஒரு ரூல் காட்டியிருக்காரு அவரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ரீசன்ட் டைம்ஸ்ல நடந்த இந்தியா விஸ் ஸ்ரீலங்காவோட T20 அண்ட் ODIல இவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எல்லாருமே வியந்தோம். அந்த அளவுக்கு தரமான ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். இப்ப வந்து சிஎஸ்கேக்கு ஒரு ஆல்ரவுண்டர் தேவை, பேட்டிங்கும் பண்ணணும் பவுலிங்கும் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தசுன் ஷனகா ஒரு பயங்கரமான ஃபாரின் ஆப்ஷனா எனக்கு படுது. அண்ட் எல்லாருமே இந்தியன் பிச்சர்ஸ்ல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, பட் தசுன் ஷனகா ப்ரூவ் பண்ணி காட்டிட்டு போயிருக்காரு. அண்ட் அவரோட லைஃப் டைம் ஃபார்ம்ல இருக்காரு அப்படிங்கிறப்போ சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்பப்பதான் கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கிறது தான் அறிவாளிகளின் ஒரு மிகப்பெரிய அறிவாளித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய டைம் பண்ணிருக்காங்க, இந்த வாட்டியும் வந்து பண்ணுவாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேடுறாங்க அப்படின்னா தசுன் ஷனகா ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு டாமினன்ட் டீமா இந்த 15 வருஷம் ஐபிஎல் அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கு நிறைய ஆல்ரவுண்டர்ஸ், அதுவும் ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா தசுன் ஷனகா இதுக்கப்புறம் வந்து ஆட் ஆகுறாரு அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப நல்லா இருக்கும். பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு ஒரு சூப்பரான ஆப்ஷன் சொல்லணும்னா தசுன் ஷனகாவை நீங்க மேல எங்க வேணாலும் ட்ரை பண்ணலாம். அவர் ஆனார் அப்படின்னா பவுலிங் அண்ட் பேட்டிங்கும் ஒரு சமையான ஒரு கிரிப் வந்து இருக்கும். 4 ஃபாரின் ஆப்ஷன் தான் அப்படிங்கிற பட்சத்துல ஸ்டோக்ஸ் அப்படி இப்படின்லாம் போவாங்க. ஓகே, சோ அதுல அவருக்கு நிறைய மேட்சஸ் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல, பட் ஸ்டில் அவர் இருக்கிறது டீமுக்கே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை அப்படின்னு நான் சொல்லுவேன். பாப்பா வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. உங்களோட கருத்து இதை பத்தி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இது எல்லாமே பண்ணணும். சோ கிரிக்ஸிப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ் வரும் உங்களுக்காக. சோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சிஎஸ்கே என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல.